சொல்லிட்டு ஆண்ட்ரியாஸ் மஸ்லா சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேண்டி பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பொடி பொடியாக இருக்க கேண்டி பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா கேண்டி போட போகிறோம். இதுதான் கேண்டி. கேண்டிஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா வறுத்துடலாம். இதை நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும்போது அது ஒரு ஹாட்டின் ஃப்ளேவர் ஒன்று வரும். கடையிலிக்கு கடையில் 300 ரூபாய்க்கு வாங்க. நல்லா கிண்டி விட்டுறேன். இந்த மாதிரி இது என்ன பண்ணணும்னா சூடாக இருக்குது. இதை மாதிரி இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் வேறு கலரில் வாங்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கேண்டி எடுத்துகிட்டு வரணும். இது வந்து கிட்ஸ் மாதிரியே இருக்கும் கேண்டிஸ். இந்த கேண்டி சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்துங்க. பாருங்க சூப்பராக இருக்குது. பிஸ்கெட் கேண்டி சூப்பராக இருக்கும். இதில் நெக்ஸ்ட் ஒரு ஒரு சூப்பரான இது இருக்குது. ஒன்று ஒரு சூப்பரான கேண்டி தெரிஞ்ச இது தான். இது ஒரு கேண்டி தான். இது ஒரு கேண்டி தான். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா பெப்பர் மாதிரி பொடிச்சு போட்டுருங்க. நீங்கள் கறியும் போடலாம், எதுலேயே வேணாலும் கூட போடலாம். அவ்வளோ கிண்டி நல்லா கிண்டுங்க. பாருங்க அந்த ஒரு ஆஃப்டின் ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு. பாருங்க இது ஆஃப்டின் ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு பாருங்க. அது சூப்பராக இருக்குங்கண்ணா. கடையில் தான் நான் 50 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினா 300 ரூபாய்க்கு இந்த மாதிரி 50 ரூபா 300 ரூபா நிறையா இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய உள்ள இருக்குது. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்களுக்குலாம் கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லதாக நம்ம வரத்துலேயே இருக்கும்போது அதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க சூப்பராக இருக்கு. நம்ம இந்த மண் மாதிரி மண் சட்டியில் செஞ்சால்தான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரெடியாக கிடைக்கும். டேஸ்ட்டும் ரெடியாகவும் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். இது பாருங்க நல்லா கிண்டுங்க. நல்லா நல்லா நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்லா கிண்டுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளே மாவு பிடிக்கும். அப்போ ஒட்டாது பாருங்க. அப்போ பொட்டலை பார்த்தீங்கன்னா கடுக்கலாம். கடுக்கும் போதே இருக்கும் அது.